கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனது அன்பிற்கினிய அற்புத ஆரோக்கிய மடைமலை தாயினுடைய அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, குழந்தைகளே, லூட்ஸ் தொலைக்காட்சி வழியாக தவக்கால தவ முயற்சிகள் தினம் ஒரு தீர்மானம் என்கிற ஒரு பிரசுத்தமான இந்த நிகழ்வில், இந்த தியானத்தில் உங்களோடு இணைந்திருப்பது, உங்களோடு இணைந்து தியானிப்பது எனக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த தவ நாட்களிலே. பிரியமானவர்களே, இந்த தவ நாட்களுடைய 6வது நாளாக நாம் பார்க்கிறோம், துன்புறும் அனைவருக்கும் உதவி செய்வோம். துன்புறும் அனைவருக்கும் உதவி செய்வோம், இதுதான் தியான சிந்தனை. நம்முடைய தீர்மானம் என்னவாக இருக்க வேண்டும்? துன்புறுவோருக்கு உதவி செய்வேன் என்கிற ஒரு சின்ன தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஏன் துன்புறும் அனைவருக்கும் உதவி செய்வேன்? தியான சிந்தனை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31லிருந்து 46 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் ஆண்டவர் அந்த இறுதி நாளின் தீர்ப்பின் பொழுது எவ்வாறு அந்த மக்களை பிரித்தெடுக்கிறார் என்பதை பற்றி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் அன்றாட நிகழ்வில் நாம் கடந்து செல்கிற தேவையில் இருக்கிற மனிதர்களை நாம் எவ்வாறு இனம் கண்டுகொள்கிறோம்? என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் பெயர் சதீஷ் நவகுமார், பெங்களூருவில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இருவரும் ஒன்றாக படித்தோம். இன்றைக்கும் கூட நெருங்கிய ஒரு நட்பு, பாராட்டுகிற ஒரு நல்ல மனிதர். அவர் சொல்லுகிறார், ஒரு முறை தன்னுடைய மாத ஊதியத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிற பொழுது அவர் கண்ணிலே ஒரு நிகழ்வு தென்படுகிறது. குப்பை தொட்டி அருகாமையிலே நின்று கொண்டு ஒரு சகோதரன் ஒரு தன்னுடைய ஆடையே இல்லாத நிலை, ஒரு ஒட்டு துணி ஒட்டி கொண்டு அழுக்கு அடைந்த நிலையிலே, தலைவாராத நிலை, அந்த குப்பை தொட்டில் வீசப்பட்ட உணவுகளை எடுத்து தின்று கொண்டிருந்த ஒரு மனிதரை என்னுடைய நண்பர் பார்க்கிறார். இவர் பார்த்துவிட்டு எதேச்சையாக அங்கிருந்து கடந்து ஒரு 200 மீட்டர் தொலைவு கடந்து வந்து விடுகிறார். ஆனால் இவருக்குள்ளாக ஒரு தொந்தரவு, அவர் தொந்தரவு செய்யப்பட்டவராக மீண்டுமாக இல்லத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை. என்னோடு பகிர்ந்து கொண்டார், என்னால் மீண்டும் இல்லத்திற்கு செல்ல முடியவில்லை, மீண்டும் அந்த சகோதரனை சந்திக்க வேண்டும், அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு உள்ளே ஏதோ என்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நானும் திரும்பி உணவகங்களுக்கு சென்று உணவு பொட்டலங்களை வாங்கி கொண்டு அங்கே மீண்டும் சென்று பார்த்த பொழுது அந்த சகோதரன் அங்கே இல்லை. என் மனம் பதபதைத்து போய்விட்டது. 5-6 தெருக்களை நான் தேடி தேடி பிறகு அந்த சகோதரனை கண்டு அதை கொடுத்து விட்ட பிறகுதான் எனக்கு உறக்கம் வந்தது, நான் வீட்டுக்கு திரும்பினேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை இறைவன் கண்களுக்கு காண்பிப்பார். 7 எளிய மனிதருக்கு உன் உதவி தேவைப்படும். பெரிய அளவில் உதவி செய்ய வேண்டும் என்பது அல்ல, சிறு சிறு உதவிகளை நீங்கள் செய்கிற பொழுது, சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என்று ஆண்டவர் பெருமை பாராட்டும்படி நமது தர்ம செயல்கள் இருக்க வேண்டும், நமது உதவிகள் இருக்க வேண்டும். காலத்தினால் செய்த உதவி சிறிதாயினும் ஞானத்திலும் மானப்பெரிது என்று சொல்வது போல, நாம் செய்கிற உதவி சிறிதாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதருக்கு அது பெரிதனப்படும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அப்படி சிறு சிறு உதவிகளை நற்செய்தி எங்கும் நாம் செய்ததை பார்த்திருக்கிறோம். பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கிறார், முடக்குவாதமற்றவனை நடக்கச் செய்கிறார், பேச முடியாதவனை பேச்சிழந்த சகோதரனுக்கு பேச்சை கொடுக்கிறார். இப்படி
ஆண்டவருடைய அந்த நற்செயல்களைப் போல நமது வாழ்வு அமைய வேண்டும். இறையாற்றின் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தாயும் தந்தையுமான கடவுளே, இயேசு ஆண்டவரே, எங்கள் அருகாமையில் உள்ள தேவையில் உழல்வோரை கண்டுகொள்ள உமது கண்களை எங்களுக்கு இந்த தவ நாட்களில் வரமாக தாரும். தேவையில் உழல்வோரை கண்டு துடிதுடிக்கிற உம்முடைய இதயத்தை எங்களுக்கு வரமாக தாரும். உதவி செய்யக்கூடிய உம்முடைய கரங்களை, தாங்கிக் கொள்ளக்கூடிய உமது கரங்களை எங்களுக்கு வரமாக தாரும். எப்பொழுதும் அடுத்தவரை நோக்கி, அடுத்தவரின் தேவையை நிறைவேற்ற நோக்கி பயணம் செய்யக்கூடிய உமது கால்களை எங்களுக்கு வரமாக தாரும். நாங்களும் உதவி செய்ய வேண்டும். சின்னஞ்சிறியவர்களுக்கு உதவி செய்து உம்மை அளவில்லாத விதத்திலே அன்பு செய்ய, உம்மை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் ஞானத்தையும் தாரும். ஆமேன்.